உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஜெம் மருத்துவமனையில் இப்பொழுது பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமின் போது சிறுதுளை மூலம் செய்யப்படும் லேப்ரோஸ்கோப் மற்றும் ரோபோட்டிக் சர்ஜனுடைய சிறப்பு மையம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜமணி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் பொழுது உணவு குழாய் புற்றுநோய் பற்றிய 1000 சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டதை முன்னிட்டு இன்று அதற்கான விழா நடைபெற்றது. இந்த விழாவின் பொழுது அகில இந்திய அறுவை சிகிச்சை அமைப்பின் தலைவர் அபய் தால்வி, மங்களூர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வைஸ் சான்சலர் டாக்டர் விஜயகுமார், டாக்டர் திலீப் கோடே மகாராஷ்டிரா, மூவரும் வாழ்த்து தெரிவித்தார்கள். இன்றைய பொழுது 24 மணி நேரமும் செயல்படும் ஜெம் கேன்சர் ஹெல்ப்லைன் துவக்கப்பட்டுள்ளது. இந்த ஜெம் ஹெல்ப் லைன் மூலம் இந்தியாவினுடைய எந்த பாகத்திலிருந்தும் புற்றுநோய் பற்றிய எந்த சந்தேகங்கள் வேண்டுமானாலும் அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு புற்றுநோய் பற்றிய எந்த உதவி வேண்டுமானாலும் இந்தியாவினுடைய எந்த மையத்தில் வேணாலும் அவர்களுக்கு கனெக்ட் பண்ணி அவர்களுடைய சிகிச்சை பெற அவர்கள் வேண்டிய உதவிகளை செய்யலாம். இரண்டாவது, சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்கள் உன்னோடு எங்களுடைய ஹெல்ப் லைன் மூலம் மற்ற நோயாளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்பட அவர்கள் எடுத்து வைக்க அவர்களுடைய டெஸ்டிமோனிகளும் இதில் உண்டு. அதே தவிர ஏழைகளுக்கு இலவசமாக புற்றுநோய் சிகிச்சை செய்யக்கூடிய அமைப்பும் ரோட்டரி அமைப்பின் மூலம் ஜெம் மருத்துவமனையில் செய்யப்படுகிறது. லேப்ரோஸ்கோபி ரோபோட்டிக் செய்யக்கூடிய நவீன சிகிச்சை புற்றுநோய்கள் பொது மருத்துவமனைகள் இல்லாத காரணத்தினால தனியார் மனைவி போகும்பொழுது வருமானத்தில் குறைவான ஏழைகள் அந்த நவீன சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியாததுனால இந்த ரோட்டரி ஜெம் மருத்துவமனை செய்யக்கூடிய கேர் ஃபார் லைஃப் என்கிற திட்டத்தின் மூலம் முழுவதுமாக இலவச சிகிச்சை செய்யப்பட்டு